நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி நம்புறது? ஏதாவது சாட்சி இருக்கா? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கையே, அவர் யார் தெரியுமா? அவர் சாதாரண ஆள் இல்லை, சமுதாயத்தில் பெரிய புள்ளி, எல்லா மக்களுக்கு உதவி செய்யற பெரிய மனுஷன். ரோட்ல போற வர கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. நான் ரோட்ல போறவன் கிடையாது சார், நான் பாதிக்கப்பட்டவனுடைய நண்பன். ஆதி கொலை பண்ணத நீ பாத்தியா? நான் பார்க்கல சார். பின்ன எதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குற? நீ அவர் மேல இருக்கிற பொறாமையில கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு நான் சொல்றேன். வாயில வந்ததெல்லாம் பேசாதீங்க சார் ப்ளீஸ், நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆதி பெரிய மனுஷன். ஆதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எனக்கே ஷாக்கா இருக்கு. அதனால கம்ப்ளைண்ட் பட போலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டானுங்க. யார் நீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. எப்ப நடந்தது? நடந்து 16 நாள் ஆச்சு சார். எப்படி நடந்தது? சார் நடந்தது. ஐசி, என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? நிம்மதியா போங்க, நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் சார். நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க நம்புறேன் சார். டோன்ட் வரி தம்பி, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க, அப்பதான் ஊர் மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். பிசினஸ் மேன்கிற போர்வில் நிறைய தப்பு பண்றான் சார், ஏகப்பட்ட இல்லீகல் பிசினஸ். அவனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இப்படியே விட்டுட்டா நாட்டை சுடுகாடு ஆக்கிடுவான். இந்த மக்களை காப்பாத்துற பொறுப்பு உங்க கையில தான் சார் இருக்கு. பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். போயிட்டு வரேன் சார். ஓகே. தேங்க் யூ சார். எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஓகே, நான் தப்பிச்சிட்டேன். உங்க அப்பா இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், விளையாடாதா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே, பி சீரியஸ் சொல்லு, கேட்குறேன். எப்பயுமே நீ சொல்லி நான் கேட்கணும் தானே ஆசை? இல்லை சிவா, இது விளையாட்டு இல்லை, சீரியஸ். நம்ம வாழ்க்கை இப்போ தான் நம்ம சரியான முடிவு எடுக்கணும். நீ எனக்காக காத்திருப்பேன்னு தெரியும் சரண்யா. நம்ம ரெண்டு பேரும் பிரிய மாட்டோன்னு நான் நம்புகிறேன். ஐயா வீட்டில் தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வணக்கம். என்னையா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க தலைவா. என்ன புதுசாக ஏதாவது பிரச்சனையா? சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க தலைவா. ஆஹா, என்ன பிரச்சனைன்னு கேட்க வேண்டியதானே. கேட்டேன் தலைவா, பசங்க உங்களை தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே ஏதாவது வில்லங்க இருக்குமேயா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்கயா, பசங்களை பார்த்தா நல்லா பசங்களா தெரியுது. அப்படி தாயா தெரியுவாங்க? தீக்குச்சியில் நெருப்பு இருக்கிறத வெளியே தெரியுமா? அது மாதிரி தாயா ஸ்டூடெண்ட்ஸும். வாயா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். நம்ம தொகுதியில் ஒரு முக்கியமான பிரச்சனை, அவசரமாக நான் போயிட்டுருக்கேன். என்ன விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்குவோம். ஒரே நிமிஷம் சார், கேட்டுட்டு போயிடுங்க. சரி, என்ன விஷயம்ப்பா சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஆதி கொலை பண்ணிட்டான் சார். என்னையா சொல்கிறீங்க? ஆதியாக கொலை பண்ணான்? ஆமாம் சார். ஆமையா, அவன் ரொம்ப மோசமானவன், ஏகப்பட்ட ப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். பசுந்தோல் போர்த்திய குள்ள நெறி. நீங்கள் கவலைப்படாமல் போங்க தம்பி, மேலிடத்தில் சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஆ ஆ. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். சரிங்கய்யா. ஹலோ, நான் எம்எல்ஏ பேசுறேன். ஆதி, முக்கியமான விஷயம் பேசணும். போராடுவோம் 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 போராடுவோம்
எல்லாரும் உட்காருங்கடா உட்காருடா போராடுவோம் சட்டப்படி குற்றம் உங்க நல்லது தான் சொல்றேன் எல்லாரும் களைஞ்சு போயிடுங்க போராடுவோம் போராடுவோம் நிலைமை கை மீறி போறதுக்குள்ள முதல்ல மறியலை கைவிடுங்க உங்க கோரிக்கை நிறைவேறும் பொது இடத்துல மறியல் பண்ணாம மரியாதை களைஞ்சு போங்க லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும் மரியாதையை களைஞ்சு போங்க முதல்ல ஆதிகேசவர கைது செய்யுங்க நடக்க போறத பார்த்து ரசிக்கலாம் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பாஸ் பல தடவை மிஸ் ஆயிருக்கான் ஒரு நாள் மாட்டாமையும் போறான் பகதூர் எவ்வளவு பெரிய ரவுடி 13 வயசு பையன் போட்டு தள்ள நாம அவனுக்கு கண்ணு தெரிஞ்ச எதிரி அவன் நமக்கு கண்ணு தெரிஞ்ச எதிரி இந்த தொழில எவன் நமக்கு எவன் அவன் நமக்கே தெரியாது முதிர்படுத்துங்க ஏற்கனவே உடம்புல கொழுப்பதிகா இதையும் சாப்பிட்டேன்னா இப்படி ஆயிட வேண்டியதுதான் அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிச்சிடணும் இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா மொத்த மளிகை கடையும் நம்ம உடம்புலதான் அது என்ன உண்மைதான் கேள்விப்பட்டேன் ராகவன் கால ஏதோ செட்டப் இருக்காம உண்மையா ஐயா அது பர்மனன்ட் கிடையாதுயா மூடு வந்து அப்பப்ப போயிட்டு வருவேன் பாத்து இன்ஸ்பெக்டர் முக்கியமான நேரத்துல புருஷங்கார வந்துட போறான் அப்புறம் பேப்பர்ல தலைப்பு செய்தி நீங்க தான் அவரை சாப்பிட சொல்லுங்க ரொம்ப நம்ம எம்எல்ஏ எங்க போனாலும் பொதுக்கூட்டத்துக்கு போற மாதிரிதான் லேட்டா தான் வருவாரு என்ன பண்ண சொல்றாதி மக்களுக்கு நல்லது பண்ணலைனாலும் நல்லது பண்றது மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு போடுங்க அவருக்கு கொஞ்சம் சேர்த்தே போடுங்க கௌத்திரிங்க போல இருக்க நிலாவுக்கும் சூரியனுக்கு நடுவுல கயிறு கட்டி ஊஞ்சல் ஆடுறவனா சுள்ளா அவனால நம்மள என்ன பண்ண முடியும் அதுக்குள்ள அதே நான் என்ன சொல்ல வரேன்னா மாண்புமிகு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் இது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட விளையாடுறாங்களா உயிர் பயம் என்னங்கிறத அவனுங்களுக்கு நான் காட்டுறேன் உங்கிட்ட போய் யோசனை கேட்டேன் பாரு ஏழரை கூப்பிட்டு போல் இருக்கேன்